இன்டகிரல் கால்குலஸ் 12th வணிக கணிதத்தில் தொகை நுண் கணிதம். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் பார்த்துட்ருக்குறீங்க. இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. யூ ப்ளீஸ் டூ. நவ் வி சி டைப் 6. லாஸ்டில் வந்து டைப் 5 வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது டைப் 6. இந்த டைப் 6 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், வி கால் திஸ் அஸ் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் மெத்தட். இதை சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அல்லது சப்ஸ்டிடியூஷன், போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்னா இப்போ ஒரு வேரியபிளை எக்ஸ் சம் டி அப்படின்னு மாற்றினா இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னவாக மாறிடும் அப்படின்னா டிடி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது. இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கலாம். பை ரெடியூசிங் இட் டு எ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்காது. ஸோ கொடுக்கப்பட்ட சம்மை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணோம்னா பை சூட்டபிள் சப்ஸ்டிடியூஷன் இஸ் கால்ட் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன். ஸோ வி கம் டு த கொஸ்டின். இதில் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கு. டைப் 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். யூ சீ த ஃபஸ்ட்டு ஒன், இன்டகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என், தென் பக்கத்தில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி, வேர் என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஏன் என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா, சப்போஸ் இங்கே மைனஸ் ஒன் இருந்தால் ஜீரோ ஆகி இது வந்து டிஃபைன் ஆகாது. ஸோ என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதாவது என்ன ஃபார்ம்னா இங்கே சம் பவர் என் இருக்கணும், இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பக்கத்தில் இருக்கணும். அதாவது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனுடைய ஹோல் பவர் என் வடிவத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் சொல்லி எழுதலாம். ஸோ இதை நல்லா கவனமாக பார்த்துக்க. அடுத்தது செகண்ட் வந்து, டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு சொன்னால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். அடுத்தது தேர்டு, இதே தான், ஜஸ்ட்டு ரூட் போட்டிருக்காது. ஸோ கீழே வந்து ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், மேலே அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் வந்தால் லாக்னு சொல்லுவோம். இதே ரூட் போட்டு எழுதுகிறப்போ 2 ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கும், அவுட்டரில் உள்ள ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன். இந்த மாதிரி இருந்தால் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் திஸ் இ பவர் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிடுறோம். இதுவே ஏ வந்ததுன்னா கூட அந்த ஏவையும் சேர்த்து எழுதணும். ஸோ இது ஆக்சுவலாக இந்த 5ங்கிறது 4னுடைய கண்டினியூஷனே தான். ஸோ இந்த 4 மட்டும் நல்லா கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே பவர் என் ஃபார்ம் வரும், பக்கத்தில் எஃப் டேஸ், இங்கே கீழே டினாமினேட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ், நியூமரேட்டரில் அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன், டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், நியூமரேட்டரில் அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். ஒரு இ பவர் எக்ஸும் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸும் அதனுடைய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸும் வந்தால் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நவ் கம்மிங் டு த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் சம் கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஜஸ்ட்டு எக்ஸசைஸ் எடுக்கலாமில்ல எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னு. பட் எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எக்ஸசைஸ் போகிறப்போ இதனுடைய தாக்கம் வந்து எனக்கு அந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட 40% கொஷின் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்தால் வரும். ஸோ அதை நல்லாவே கோத்ரூ பண்ணிக்கணும். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ரூலில் இங்கே 5 இருக்கு இல்லையா, இதில் எது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து அப்ளை ஆகுது. எப்படி அப்படின்னா இப்போ டினாமினேட்டர் பாரு, இதெல்லாமே எதுவுமே பார்க்க வேண்டாம். யூ சீ த டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், டி மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ 2x ப்ளஸ் இது என்ன ஆயிரும், 0 அப்படின்னு வரும். நியூமரேட்டரில் அது கிட்டத்தட்ட இருக்குது இல்லையா,
இந்த இடத்துல நான் dx எழுத மறந்துட்டேன், மறக்காமல் இந்த இடத்துல என்ன எழுதணும், dx. ஸோ 2x dxன்னு இருக்குது. அப்போ x dx அப்படின்னா அந்த டூவை கீழே கொண்டு வந்து 1/2 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ அந்த x அப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது, பட் நம்ம ஒரு மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்டுட்டோம்னா அது ஓகே ஆயிரும். அதாவது மேலே வந்து நம்ம 2x அப்படின்னு இருந்தால் அந்த ஃபார்முலா லாக் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இங்கே பாரு, இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 நம்ம சொன்ன மாதிரி இருக்குது. மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்டுட்டு ஸோ 1/2. இப்போ பாரு அந்த ஃபார்ம், அந்த ஃபார்முலா எழுதிட்டாங்க, கீழே எஃப் ஆஃப் எக்ஸு மேலே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ நம்ம இமீடியட்டாக எப்படி எழுதலாம், லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த 1/2 எப்படி வந்தது, நம்மளாக போட்டது, மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர். அந்த எஃப் ஆஃப் எக்ஸை என்னென்னு எடுத்து எழுதியிருக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ் ஒன் எக்ஸ் பை எக்ஸ் பை சாரி டினாமினேட்டர். அதாவது இது இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் டினாமினேட்டர், டினாமினேட்டர்னுடைய லாக் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு எனக்கு அது மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக தோணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வருதா, நம்ம மேலே பார்த்தா அந்த ரூல்ஸில் மேலே என்ன பார்த்தோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம், கீழே ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இதனுடைய ஆன்சர் என்ன வந்துச்சு, ஹியர் ரூட் 2√f(x) அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, 2√f(x). ஸோ இதுக்கும் அப்படி தான், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு எக்ஸ், இப்போ இங்கே பண்ணுன அதே ஸ்டெப்பு தான், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இல்லை. அப்போ நம்ம பிகினிங்லேயே என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 சொல்லி போட்டுட்டோம். ஸோ அப்போ இப்போ பாரு, டினாமினேட்டருடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கா, இந்த ரூட்டை பற்றி கவலைப்படாது. அப்போ இந்த ஃபார்முக்கு வந்துடுச்சு, இதுதான் நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்ம்ல அந்த ரூல் வந்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2√f(x). ஸோ இந்த வடிவத்தில் நம்மளால் எழுத முடியும். ஸோ பிகினிங்கில் பார்த்த அந்த ரூல்ஸை நீ ஒரு கிளாஸ் ஒர்க் நோட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சம்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் எடுக்கலை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த ரூல்ஸை நீ எழுதி வச்சுட்டு இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இந்த 2 கேன்சல் ஆகிட்டு √x² + 1. இங்கே பக்கத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையா, இது இங்கே இங்கே சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸு x² + 1. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன், எஃப் ஆஃப் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் =2x. இங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கு, லாக் ஆஃப் எக்ஸ், இது டூயூனோ அது இப்போ வேண்டாம், எஃப் ஆஃப் எக்ஸ் =x² இந்த சேம் திங் இஸ் கிவன். ஸோ இந்த க்வெஸ்சன் வரைக்கும் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். தேங்க்யூ.